ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசிஸ் வெல். நான் உங்கள் சசிரேகா. இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் ஹேர் வந்து சில பேருக்கு இந்த முன்பக்கமாக வந்து இழுத்து வாரதுனாலையும் சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இழுத்து பின்னுறதுனாலையும் வந்து இந்த முன்பக்கம் வந்து போயிடும். அதே நேரத்தில் ஏஜ் ப்ராசஸ்லையும் வந்து இந்த முன்பக்கம் வந்து ஃபுல்லாக போயிடும். எனக்கும் பழைய வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த சைடெல்லாம் கொஞ்சம் லைட்டாக இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து ஒரு 6 மந்த்ஸாக வந்து இந்த ப்ராசஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுனால நான் அதை பார்த்தேன். பார்த்துட்டு எனக்கு நல்லாவே ஹேரும் க்ரோத் வந்து நல்லா ஹேர் க்ரோத்தும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டை விட எனக்கு கொஞ்சம் அடர்த்தியாக இருக்குது, நல்லாவும் வந்திருக்கு. பிகாஸ் எனக்கு அப்போ வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்காது ஹேரு. ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுனால நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹேர் பேக் வந்து இப்போ உங்களுக்கு முடியே இல்லை ஒரு இடத்துலனாலும் முடி நல்லாவே வளருது. இதை நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன இரும்பு கடாயி. அப்படி இரும்பு கடாய் இல்லை அப்படின்னாக்கா நார்மல் பாத்திரம் எடுத்துக்கோங்க, அலுமினியம் பாத்திரம். இரும்பு கடாயில் டீ தூளை வந்து நல்லா காய்ச்சிட்டு அதை ஆற வச்சுட்டு வடிகட்டிட்டு கறிப்படையில் வந்து கலந்து அப்படியே ஒரு சைடில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் லம்ஸ் இல்லாமல் கலக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெந்தயமும் கருஞ்சீரகமும், நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க கருஞ்சீரகம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஹேருக்கு. ஹேரில் பார்த்தீங்கன்னா பொடுகு அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுனாலும் அது போயிடும். அதே நேரத்தில் வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சில ப்ராப்ளம்ஸால் சில பேருக்கு மட்டும் ஒரு சைடில் மட்டும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் பூச்சி வெட்டு மாதிரி முடி இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து கருஞ்சீரகம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயம் பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ஷைனிங்காக வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சில்கியாக ஷைனிங்காக வளர்கிறதுக்கு வந்து கண்டிஷ்னர் போட்ட மாதிரி இருக்கிறதுக்கு வந்து வெந்தயம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நைட்டே வந்து ரெண்டுத்தையும் சோக் பண்ணி வச்சுருங்க ஒவ்வொரு ஸ்பூனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இதிலோட கலந்துட்டு ஒரே ஒரு முட்டை வந்து ஒயிட் கரு மட்டும் போட்டு இதில் கலந்துருங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பீட்ரூட் ஜூஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிடுங்க. பீட்ரூட் ஜூஸ் எதனால் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பீட்ரூட் ஜூஸ் வந்து யாராக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் கலர் மாறுமா, ஹேருடைய கலர் மாறுமான்னு கேட்டிங்கன்னா மாறவே மாறாது. அதே நேரத்தில் உங்களுக்கு இளநரை இருந்துச்சுனாக்கா அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடும். அதே நேரம் சீரியஸாகவே முடி வந்து வெள்ளையாகிறது வந்து ஒரு 50 இயர்ஸுக்கு மேலே தான் உங்களுக்கு ப்ராசஸே ஆகும். அவ்வளோ நல்ல பேக் இது. இது வந்து 20 டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது, டக்குன்னு போட்டால் உங்களுக்கு அந்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 11 o'clock to 2 o'clock போடுங்க. பிகாஸ் காலையில் எழுந்து போட்டால் தான் நமக்கு வந்து அந்த தும்பல் அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் வரும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ டீ தூள் வச்சுருக்கேன். இந்த டீ தூளை வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இந்த ஹேர் பேக் வந்து மந்த்லி 20 டேஸ் ஒன்ஸ் போடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹேர் வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கொட்டவே கொட்டாது. இப்போ உங்களுக்கு கொட்டுதுன்னாக்கா ஒரு 1/2 இதுவாக வந்து ரெடியூஸ் ஆகிடும். இது நல்லா கொதிக்கட்டும். பீட்ரூட் எடுத்துக்கோங்க. பீட்ரூட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை கிரைண்ட் பண்ணிடலாம். மருதாணி பார்த்தீங்கன்னா லம்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி அந்த டீ தூளோட லம்ஸ் இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பீட்ரூட்டை வந்து வடிகட்டி வச்சுக்கலாம். பீட்ரூட்டை வந்து வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வெந்தயமும் கருஞ்சீரகமும் ஊற வச்சுருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன். அதையும் வந்து கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த கிரைண்ட் பண்ணதும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் போதும். மிச்சமானது வந்து நெக்ஸ்ட் வீக்கும் அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக இந்த மாதிரி கடாயில் வச்சு தான் வந்து 1 டே ஊற வச்செல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நார்மலாகவே நம்ம வந்து தலைக்கு போடுறச்ச ஒரு பேக் மாதிரி போட்டுக்கலாம். எப்போவுமே தலைக்கு பேக் பண்ணோன்னா ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பேக் போடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எக் ஒயிட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி வந்தவுடனே தலையில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 hours வந்து விட்டுடுங்க. 2 இல்லை 1.5 hours வந்து விட்டுடுங்க. இது வந்து 3 weeks once 20 days once வந்து இதை பண்ணலாம்.
சூப்பராக ஹேர் வந்து கொட்டவே கொட்டாது. இப்போ பார்த்தீங்க இல்லைங்களா, சீரியஸ்லி சூப்பர் யூஸ்ஃபுல்லு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கூட சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் போடும்போதே முடி வந்து ஒரு 45% வந்து கொட்டுறது வந்து கம்மியாயிடும். அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போட்டதுக்கப்புறம் ஒரு 2 hours ஊற வச்சிட்ட பிறகு நீங்கள் மைல்டான ஷாம்புவில் பார்த்தீங்கன்னா ஷாம்புவில் வந்து லைட்டாக வாட்டர் கலந்துட்டு அதுக்கப்புறமா ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் 20 days ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணாவே ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.